நீங்க பாத்துக்க சான்ஸ் அனுபவி நான் வந்து பாத்துக்க போறேன். சார்ட் சண்டே கேம் அப்படிங்கற ஒரு வீடியோ பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அதை தவிர்த்து ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்ட இந்த ப்ளூவே கேம் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்திருப்பீங்க. அதே வரிசையில இன்னைக்கும் அதே ஜேர்னல்ல ஒரு கேம் பத்தி தான் பார்க்க போறேன். ஆனா ஆஸ் யூஷுவல் சாதாரண கேம் கிடையாது, ஒரு மிஸ்ட்ரி பிளஸ் பயங்கரமான ஒரு ஸ்கேரி கேம். அது ஒன்றும் இல்லை, தி எலிவேட்டர் கேம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். எலிவேட்டர் கேம் அப்படின்னா பேரை வச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியும், எலிவேட்டர் லிஃப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டு. அதை விளையாட்டு அப்படின்னு சொல்றது விட ஒரு விதமான ரிச்சுவல் சடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சடங்கு ஏன் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, இப்போ நமக்கே வந்து பலதரப்பட்ட கட்டங்கள்ல விதவிதமான விரக்தி வரும் இல்லையா. இந்த உலகமே தேவையில்ல, யாருமே இல்லாத இந்த உலகத்துல தனியா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதே மாதிரி வேறொரு உலகத்துக்கு, யாருமே இல்லாத வேறொரு ஆவிகளின் உலகத்திற்கு நம்மளை கொண்டு செல்லும் ஒரு சடங்கு தான் இந்த எலிவேட்டர் கேம். இது எப்படி பண்றது, எப்படி விளையாடுறது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இதை பத்தி கொஞ்சம் டீடைலா போவோம்னு பார்த்தோம்னா, இந்த கேம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் உருவாக்குறாங்க அப்படின்னு ஃபவுண்டர் பேர்லாம் எதுவுமே கிடையாது, தெரியாது. அதுதான் நிதர்சனம். இந்த கேம் வந்து கொரியாவுக்கு வந்த ஒரு கேம். அகெயின் பைபிள் நம்ம சொல்ற மாதிரி கொரியன் லாங்குவேஜ்ல ஒன்று சொல்லி அது வந்து காலப்போக்கில் ஒவ்வொருத்தவங்க மறுமை வரும் பொழுது அதனுடைய வார்த்தைகளும் மறுமை வரும் அப்படின்றது எந்த ஒரு மாணவனும் கிடையாது. அதே மாதிரி இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் கொரியால ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ வரைக்கும் இது இப்படி பண்ணா என்ன ஆகும், அப்படி பண்ணா என்ன ஆகும், ஒருவேளை இது சரியா வரலன்னா சரியா வரலாம் என்ன ஆகும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் அது எதுக்கும் விடை கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கேம் விளையாண்டி அதாவது இந்த சடங்கு இந்த ரிச்சுவலை செஞ்சு நம்ம அந்த பேர் உலகத்துக்கு போயிட்டோம்னா திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் ஜஸ்ட் 0.05 out of 100% அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் இப்படி இருந்து ரொம்ப பில்டப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கேம்ல முதல் முதல்ல என்ன பண்ணணும், இந்த கேம்ல இருந்து வேற ஒரு உலகத்துக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு பில்டிங் இருக்கணும். அதாவது ஒரு 10 மாடி கட்டிடம் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இருக்கணும். அது மட்டும் பார்த்தாது, இந்த கேமோட பேரே சொல்ற மாதிரி ஒரு லெஃப்ட் எலிவேட்டர் கண்டிப்பா இருக்கணும். 10 மாடி தனியான ஒரு பில்டிங் பிளஸ் வந்து ஒரு லெஃப்ட். இது மூணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, யாரும் இல்லாத நேரங்களில் முக்கியமான அப்பாயின்மெண்ட் யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு எப்படியாவது போயிடணும். ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு நீங்கள் படிக்கட்டு மூலயமா போகணுன்றது ஒரு முக்கியமான கருத்து. ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நீங்கள் படிக்கட்டு மூலயமா போயிட்டு அங்கேருந்து லிஃப்டை ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லேருந்து ப்ரெஸ் பண்ணோம், ஏறும் பொழுது நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். ஒருவேளை உங்கள் கூட வேற யாராவது இருந்தாலோ, இல்லை அந்த லிஃப்டில் ஏற்கனவே வேற யாராவது ட்ராவல் பண்ணி இருந்தாங்கனாலும் அது ஏறாதீங்க. ஏன்னா ஏறா திரும்ப அந்த விஷயம் வந்து பழிக்காது. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம கேம் விளையாடுற மாதிரி ஆகிடும். அதனால விட்டுருக்கேன், ஒருவேளை யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறுவீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்பர் 4 அதாவது 4th ஃப்ளோர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். 4th ஃப்ளோர் போயிட்டு அந்த நிற்கும் பொழுது, அந்த லிஃப்ட் நிற்கும் பொழுது யாரும் இருக்காங்களா இல்லையானு பாருங்கள். வெளியே போய் இல்லை, லெஃப்ட்டை விட்டு இருக்கலாம், நீங்கள் வெளியே போகவே கூடாது. அதுதான் அந்த கேமுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறுறீங்க, 4th ஃப்ளோர் அப்படிங்க, 4th ஃப்ளோர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே வராம 2nd ஃப்ளோர் அப்படிங்க. இந்த 2nd ஃப்ளோர் நம்பர் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா 6th ஃப்ளோர் அடைஞ்சிருங்க. 6th ஃப்ளோர் போனதுக்கு அப்புறமா இறங்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கலாம். 4, 2, 6 இறங்காம மறுபடியும் 2 ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த 2 ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கேயும் இறங்காம இங்க இருந்து 10th ஃப்ளோர் ப்ரெஸ் பண்றீங்க. இப்போ இந்த 2nd ஃப்ளோர்ல இருந்து 10th ஃப்ளோர் போகும் பொழுது, அதாவது அந்த நம்பர் அடுத்து 10th ஃப்ளோர் போகும் பொழுது உங்களுக்கு சில தரப்பட்ட ஆடியோஸ் கேட்கலாம். அதாவது இந்த ஸ்பீக்கர் பாலியல் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ரூம் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவோ இல்லை பேசுறதாகவோ வெளிப்பட்ட ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர்ல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஆடியோ வரலாம். எதுக்குமே நம்ம இருக்கோமா இல்லையான்றது ரெஸ்பாண்டே பண்ணாதீங்க. நான் ரொம்ப அறிவாளிங்க, நான் வந்து இங்கிலீஷில் பேசிக்கிறேன் இல்லை தமிழில் பேசிக்கிறேன் இல்லை லோக்கல் லாங்குவேஜில் பேசிக்கிறேன்னா எதுவும் கூடாது. நான் வெறும் தலையை மட்டும் ஆட்டுறேன் கூடாது. எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இங்கே இருந்து 10th ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணுறீங்க. 10 போயிட்டதுக்கு அப்புறமா இறங்கக்கூடாது, 5 ப்ரெஸ் பண்ணணும். 4, 2, 6, 2, 10 ரைட்டுங்களா. இந்த 10 இறங்காமல் அங்கேருந்து 5 ப்ரெஸ் பண்ணணும். இந்த 5th ஃப்ளோர் வந்தவுடனே முக்கியமான கட்டம் வேற ஒருத்தவங்க உள்ள நுழையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல அடே யாரோ தெரியாம லிஃப்ட்ல ஏறிட்டாங்க, போச்சு போச்சு இந்த கேம் அவங்கதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளியே ஓடிட்டு கூடாது. அங்க வர்றது மனுஷனே கிடையாது, யாரோ ஒரு லேடி. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, ஜெண்டர் ஃபீமேல் தான். ஒரு பொண்ணா இருக்கலாம் இல்லை ஒரு பொம்பளையா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. முக்கியமான விஷயம் அந்த யாரோ ஒருத்தவங்க தெரியாத முகமா இருக்க மாட்டான், நல்லா தெரிஞ்ச முகமா இருப்பாங்க.
ஆனா அப்பேற்பட்டவங்க இந்த கேம் விளையாடும் பொழுது முதல் கண்டிஷன் எக்காரணத்தை கொண்டும் அவங்களை பார்க்காதீங்க, எக்காரணத்தை கொண்டும் அவங்க கிட்ட பேசாதீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு விதமான லாங்குவேஜ்லயோ சும்மா நான் நாட் பண்றேன், நான் வந்து தலையாடுறேன், அக்னாலேஜ் பண்றேன், எதுவுமே பண்ணாதீங்க. ஆனால் வரவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குரூப்பை யூஸ் பண்ணி வர்றதுனால நிச்சயமா ஏதாவது பேசுவாங்க, உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் பதிலே பேசாதீங்க, எந்த காரணத்தை கொண்டும் அவங்களே நேரடியா பாக்குறாதீங்க. ஒருவேளை நான் இருக்கிற லிஃப்ட் வந்து கண்ணாடி மாதிரி எங்க பார்த்தா அந்த பக்கம் தெரியும் அப்படின்னா அதை பார்க்காதீங்க, தயவு செஞ்சு தரையை பார்த்து என்ன பண்ண பாருங்க. ஸோ 4, 2, 6, 2, 10 ஃபிஃப்த் ஃப்ளோர்ல இவங்க ஏறிக்கிறாங்க. இவங்க ஏறதுக்கு அப்புறமா முக்கியமான கட்டம் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணணும். அப்படி நீங்க நம்பர் 1 ப்ரெஸ் பண்ண உடனே பை டிஃபால்ட்டா லிஃப்ட் கீழே தான் போகணும். ஆனா அந்த லிஃப்ட் கீழே போகாம மேல போச்சு, 10th ஃப்ளோர் போச்சு அப்படின்னா அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா நீங்க வேற உலகத்துல தெரியுங்க, திரும்ப உலகத்துல வழியை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க.
வெளியே போயிட்டீங்க, எதாவது நீங்க தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப லெஃப்ட் ஏறுங்க. நீங்க என்ன சீக்வன்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி 4 2 6 2 10 5 ரைட்டுங்களா. இப்போ நீங்க திரும்ப ரிட்டர்ன் போகும்பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மறுபடியும் ஏதோ ஒரு பொண்ணு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் போகலாம். பட் நீங்க என்ன பண்ணணும், ஃபைவ் பக்கமா போய் இன்ஃபால்ட்டா உடனே ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் சீக்வன்ஸ் 4 2 6 2 10 5 பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நீங்க ஒன்னு ப்ரெஸ் பண்ணி அப்படின்னு சொன்னா ஒன்னுக்கு போயிடுச்சுன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இறங்கி நீங்க பார்த்து போயிட்டே இருக்கலாம். இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போனா மறுபடியும் டென்த் ஃப்ளோர்ல போகுது அப்படின்னா அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. மறுபடியும் டென்த் ஃப்ளோர் போகுது அப்படின்னு சொன்னா அந்த 10 ரீச் ஆகிறதுக்குள்ள ஏதோ ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி, அந்த ரெண்டு லோவரா 9 8 7 ஏதோ ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி அந்த லிஃப்ட் வந்து எக்ஸிட் ஆயிடும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகுது, இல்ல நான் வந்து பாடலி இறங்கணும் அப்படின்னு சொன்னாலும் இறங்குறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், திரும்ப திரும்ப ஒண்ணுக்கு 100 தடவை நீங்க உங்களோட இடத்துல தான் இறங்கி இருக்கீங்களா, இந்த உலகத்துல தான் இறங்கி இருக்கீங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது சொல்லலாம் இல்லை, பட் நீங்க அந்த இடத்துக்கிட்ட இறங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ளோரையும் போய் ஒன்றையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதுதான் என்னுடைய பர்சனல் கருத்து. ஏன்னா அப்போதான் நீங்க லிஃப்ட்ல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் இயல்பாக தெரியல, நம்ம உலகம் தானா, ஸ்மெல்ல வச்சு இல்லை நடமாற ஆட்டல் வச்சு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எதையாவது ஒரு சவுண்ட் வச்சு இதெல்லாம் வச்சு உங்களால் ஒரு கேதர் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்காக சொன்னேன், வெளியே வரதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை மேக் ஷுர் தட் யூ ஆர் லேண்டிங் ஆன் யுவர் ஓன் ஸ்பேஸ் அப்படின்றத பார்த்துட்டு அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இறங்கி நீங்கள் நார்மலாக உங்கள் லைஃப் மெயின்டைன் பண்ணலாம். பட் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுற ஒன்றுக்கு பத்து தடவை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத யோசிச்சிங்க. ஸோ இப்போ இதுதான் இந்த கேம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் தாண்டி இது எந்த அளவு நம்ப தகுது, எந்த அளவு நம்ப தகாதது, சயின்டிஃபிக்கலாக கரெக்டாக இது வந்து பேய் பயம் கொடுத்துறீங்களா, வந்து பொருளிகள் கொடுக்குறீங்களா அப்படின்னு பல தரப்பட்ட மக்கள் கேள்வி கேட்டுருக்க இந்த சமயத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ரெண்டு கோணம் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ரெண்டு தரப்பட்ட ஆன்சர் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி அம்மான விஷயங்கள் ஆவிகள் பிரிகள் எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை தான் என் பெண்களும் அதை வந்து என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணேன், உதவி பண்ணிட்டு இருக்குது. ஒரு ஒரு தீவிரமான ஒரு கியூரியாசிட்டி கொடுக்கணும்னு சொல்லலாம். பட் எப்பவுமே கியூரியாசிட்டி அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து என்ன தெரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீர தீர சாகசம் பண்ணி நான் போய் இருக்க பார்க்க போறோம் அப்படின்னா சொன்னீங்கன்னா Go ahead, come back and tell us what you have experienced அப்படிங்கிறதுதான். மேபி அதை வச்சு நம்ம வீடியோ போகலாம். ஸோ இந்த எலிவேட்டட் டைம் பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது சம்மந்தப்பட்ட எதிர டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை மாற்ற கருத்து இருந்தாலும் தாராளமாக கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வெரி ஹாப்பி டு பி ஆன் தி சேம். மீண்டும் நான் வந்து பதிவு உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுக்கு கிடைக்கிறது உங்கள் நண்பர்கள் பார்த்துக்கோ. நன்றி, வணக்கம். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன்.